சந்தோஷினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் சரவண பவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா, நாம வந்து விளக்குகளுக்கு விளக்கு இந்த விக்கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கழுவி தொடச்சி காய வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். சுவாமி படங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தொடச்சி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் பூஜை அறையில் யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடிகள் இதையும் நாம் வந்து ரெடியாக எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பொட்டு வைக்க என்னென்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமே இங்கே நாம் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பச்சை கற்பூரம், திருநீர், மஞ்சள், குங்குமம், சந்தனம், தசாங்கம், பன்னீர், ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணி. இன்றைக்கி தான் வீட்டுக்கு தண்ணி வந்துச்சு, ஸோ நாங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுருக்குறோம். சுத்தமான தண்ணி கலக்கிறதுக்கு ரெண்டு கலவைகள், சரிங்களா? இதெல்லாமே முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஜவ்வாது மிஸ்ஸிங். என்கிட்ட ஜவ்வாது இல்லை, உங்ககிட்ட ஜவ்வாது இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. சரி, இப்போ அடுத்தது நாம் வந்து பொட்டு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நாம் பாருங்கள் தசாங்கம். இந்த தசாங்கம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, நம்ம வந்து சாம்பிராணி போடும்போது இதை போட்டோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ இந்த தசாங்கத்தை வந்து நாம் சுவாமி படங்களுக்கு பொட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். போதும் தசாங்கம். அதே போல் சந்தன வெள்ளை, ஒரு ரெண்டு சந்தன வெள்ளை தேவைப்பட்டால் அப்புறமா போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் நாம் யூஸ் பண்ணக்கூடாது சுவாமிக்கு, அதனால் கஸ்தூரி மஞ்சள் நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி மர ஐஸ்கிரீம் குச்சி இருக்கு இல்லையா, இதை நாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எந்த பொருளுமே கெடாது. ஜவ்வாது போடணும், ஜவ்வாது என்கிட்ட இல்லாததுனால நான் போட முடியல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் தெரியுதுங்களா, இதுதான் பச்சை கற்பூரம். இதை வந்து நாம் நல்லா பொடி பண்ணி நானே எங்கள் அம்மாவுக்கு பொட்டு வைக்க ஹெல்ப் பண்ண போகிறேன். நாம் எப்போதுமே குழந்தைங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்காது, நம்மளை பார்த்து குழந்தைங்க கற்றுக்குவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருநீர். திருநீர் நாம் வந்து போடணும். எனக்கு வந்து திருநீர் ரொம்ப பிடிக்கும். இதை வந்து போட்டால் வெள்ளை கலரில் ஆகிடுமா அப்படின்லாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, அதே கலரில் தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து கலந்து காட்டுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர். பன்னீர் வந்து என்கிட்ட கொஞ்சம்தான் இருக்குது, ஸோ அதனால தான் நான் தண்ணியும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பன்னீர் நிறையா இருந்ததுன்னா நீங்கள் பன்னீர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுவாமி படங்களுக்கு பன்னீர் வச்சு தொடச்சிட்டு நாம் யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாக ஊற்றிக்கோ. இப்போ வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டோம் நம்ம. இது பத்தாததுக்கு நாம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம், இதுலேயே கொஞ்சம் ஊற்றிக்கும். போது 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 போது. நாம் வந்து குழந்தைங்களை எப்போதுமே பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரியான வேலைகளை நாம் சொல்லி செஞ்சு காமிச்சோம் அப்படின்னாலே அவங்க பார்த்தே கற்றுக்குவாங்க, நம்ம தனியாக சொல்லி கொடுக்கணுங்கிறதே இல்லை. பார்த்திங்களா, மஞ்சள் கலரில் தான் இருக்குது, வெள்ளை கலரில் ஆகலை.
ஸோ நம்ம தாராளமாக திருநீர் சேர்த்திக்கலாம். திருநீர் சேர்க்கறது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு நறுமணத்தையும் தரும். பச்சை கற்பூரமும் அதே மாதிரி தான். அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஜவ்வாது சேர்க்குறச்ச இன்னும் கொஞ்சம் நல்ல நறுமணமாக இருக்கும். என்கிட்ட ஜவ்வாது இல்லை, நீங்கள் கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள், நம்ம வீட்டில் எல்லா தெய்வங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நாம் இப்போ போட்டு வைக்க போகிறோம். பாருங்கள், நான் போட்டு வைக்க போகிறேன், என் மகள் குங்குமம் வைக்க போகிறாங்க. ரெண்டு பேரும் போட்டு வைக்க போகிறோம். சுவாமி படங்களுக்கு எப்போதுமே கீழிருந்து தான் மேலே போட்டு வைக்கணும். ஸோ நான் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ நான் சந்தனம் வச்சுருக்கிறேன், இது மேலே என் மகள் வந்து குங்குமம் வைப்பாங்க. பாருங்க, மகள் கொட்டு வச்சுட்டாங்க. நாம இதே மாதிரி எல்லா படங்களுக்கும் கொட்டு வைக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கொட்டு வச்சுட்டாங்க. இதே மாதிரி எல்லா படங்களுக்கும் நாம கொட்டு வச்சுட்டு பார்க்கலாம். என்ன பொட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம பெரிய பிள்ளையாருக்கு நாம வைக்க போகிறோம். கால் பாதத்திலிருந்து நாம தொடங்குறோம். இந்த பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு பூஜையில் வச்சு கொடுத்தது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அப்போ தான் எங்களுக்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். Thank you.
எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப இஷ்டம் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யறதுக்கு. நீங்கள் வைக்க வைக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம 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 கமன்னு இருக்கும். அடுத்தது என் மகள் வைக்க போகிறாங்க. இப்போ என் மகள் வைக்க போகிறாங்க பாருங்க. முதல்ல கீழே இருந்து வரணும் தங்கம். சரி சரி மறந்துட்டேன். மூஷிகர், அப்புறம் வந்து பாதங்கள் நல்லா அழுத்தமாக வைங்க. இது மட்டும் இல்லைங்க, வெள்ளி செவ்வாயில் எங்கள் வீட்டு மகாலட்சுமி தான் வந்து நிலவாசலுக்கு தொடச்சி பொட்டு வைப்பாங்க. இது எல்லாமே நாம் வந்து நம்ம பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்கள். போதும் போதும் அங்கே போதும், நல்லா அழுத்தமாக வைங்க. குங்குமம் நிறைய எடுத்து வைங்க. பார்த்தீங்களா அம்சமாயிடுச்சுங்களா, அழகாக இருக்காரு. இதே மாதிரியே நாம் விக்கிரகங்களுக்கு பொட்டு வைக்க போகிறோம். முதல்ல கீழே இருந்து வைக்கணும். பிள்ளைங்க வந்து இதவே ரொம்ப ஆர்வமாக நம்ம கூட சேர்ந்து செய்வாங்க. அதனால் பிள்ளைகளுக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரியும் ஆச்சு. ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் இதை கற்றுக் கொடுக்க வேண்டியது தாய்மார்களாகிய நம் தலையாய கடமை. அதனால் கற்றுக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பெரிய பிள்ளையாருக்கு பொட்டு வச்சேன். ஸோ பெரிய பிள்ளையார் எப்படி இருக்காரு பாருங்கள். இங்கே வந்து சின்ன பிள்ளையாருக்கு என் மகள் பொட்டு வைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, யார் பொட்டு வைக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யார் பொட்டு வச்சுருக்கிறது நல்லா இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்களாமா, இதை வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக யாருடைய பிள்ளையார் அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் என்ன என் குழந்தைங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை செய்கிறதுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும், என் குழந்தைக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாவ் சூப்பர், என்ன மாதிரியே வைக்கிறாங்க. போதும் போதும்,
வச்சுட்டாங்க. செம்மையாக இருக்குது. எனக்கு என்னமோ சொன்ன மாதிரி என்னை விட அவங்க தான் அழகாக வச்சுருக்காங்க போல இருக்கு. சூப்பராக வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றதுக்கும் பார்க்கலாமா? இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா எங்கே இருக்குது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து நமக்கு இவ்வளோ மஞ்சள் எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னா நாம் வந்து இதை நாளைய பொழுது அதை பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் தண்ணீர் விட்டு இல்லை பன்னீர் விட்டோ அல்லது தண்ணி விட்டோ ஏதோ ஒன்று நாம் வந்து அதை பயன்படுத்திக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை வந்து ரெகுலர் யூஸ் அதாவது நெத்திக்கு வைக்கிறதுக்கு நான் பயன்படுத்திக்குவேன். எனக்கு இது வந்து ரொம்பவே இஷ்டம். ஏன்னா சுவாமி படங்களுக்கெல்லாம் இதிலிருந்து வச்சு வச்சு தான் நாம் சுவாமி படங்களுக்கு வச்சுருக்கோம். ஸோ இதை நாம் நெத்தியில் வச்சுக்கிறது ரொம்பவே பாக்கியம். நான் இதை வந்து நெத்திக்கு வச்சுக்குவேன், என் குழந்தைக்கும் வச்சு விடுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெத்திக்கும் வச்சுக்கலாம், வாசலுக்கும் வச்சு விடலாம். ஏன்னா வாசலுக்கும் நாம் வந்து லக்ஷ்மி கடாட்சத்துக்காண்டி தான் வைக்கிறோம் இல்லையா. ஸோ அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வந்து எல்லா படங்களுக்கும் சுவாமி படங்கள், சுவாமி விக்கிரகங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூபக்கால், கண்ணாடி, கண்ணாடி பாருங்கள் நாங்கள் எப்போதுமே கழுவுற வச்சேன். எப்போதுமே சுவாமியோட விளக்குகள்லாம் கழுகுறச்ச இதையும் சேர்த்து கழுவி தொடச்சி எல்லாம் வச்சு பொட்டு வச்சுருவேன். இப்போது விளக்குக்கு நாம் எப்படி பொட்டு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே நாம் வந்து எதையுமே விளக்குக்கு வச்சாலும் சரி, விக்கிரகங்களுக்கு வச்சாலும் சரி, சுவாமி படங்களுக்கு வச்சாலும் சரி, நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே இருந்து தான் வைக்கணும். ஸோ கீழே, அதுக்கப்புறமா நான் சொன்ன இத்தனை பொருளையும் கலந்து நீங்கள் பொட்டு வச்சு பாருங்கள். ஒரே ஒரு தடவை நல்ல மணமாக இருக்கும். எந்த ஒரு நீங்கள் அடுத்த வாரம் பொட்டு கழுகுறச்சு அந்த பொட்டு அப்படியே இருக்கும், இடையில உதிராது. ஆனால் நாம் வந்து சாதாரணமாக மஞ்சளில் நாம் பொட்டு வைக்கிறச்ச அது வந்து பார்த்திங்கன்னா கீழே உதிர்ந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பொட்டு வச்சு பாருங்கள், உதிராது. சரிங்களா? முக்கியமாக நாம் சுவாமி படங்களுக்கோ சுவாமிகளுக்கு எந்த ஒரு விஷயம் செய்யும்போதும் மனசை ஒருநிலைப்படுத்தி மனப்பூர்வமாக செய்யும் பொழுது அது ரொம்பவே அழகாக வரும். ஏதாவது ஒரு மந்திரமோ அல்லது சுவாமி பாட்டையோ அல்லது சுவாமியுடைய வரலாறுகளையோ மனசில் நினச்சிக்கிட்டே நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். வச்சாச்சுங்களா? இப்போ இதுக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் வைக்க போகிறேன். சுவாமிக்கு பூ கட்டும் போதும் சுவாமிக்கு வந்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிறச்சியும் சுவாமியுடைய எந்த ஒரு பணி செய்தாலுமே மனசை ஒருநிலைப்படுத்தி எந்த ஒரு மனசஞ்சலமும் இல்லாமல் நாம் வந்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது நமக்கும் அது நல்ல பலனை கிடைக்கும், நாம் செய்த ஒரு புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா?
பின்னாடி தான் வைக்கணுமா? இதோ நம்ம வந்து பின்னாடி எல்லாம் வச்சிருக்கிறோம். இது விளக்கு. அம்மா அழகா இருக்குமா விளக்கு? அதே போல பின்னாடியும் வச்சிருக்கோம் சரிங்களா. இப்போ இந்த விளக்கை நாம அதற்குரிய இடத்துல வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நான் அரிசியோ இல்லை வேறு எந்த ஒரு இதுவுமே வைக்கலை. சில பேர் அரிசி போட்டு வைப்பாங்க, அரிசி போட்டு வைக்கிறதுனாலும் வைக்கலாம். காயின்ஸ் போட்டு வைப்பாங்க, காயின்ஸும் போட்டு வைக்கலாம். நான் எதுவும் போடலை, சும்மா தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா நாம் வந்து ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அதை ரொம்பவே முறையாக நாம் வந்து செய்யணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அரிசி கொட்டி வைக்கிறோம் அப்படின்னா அந்த அரிசியை நாம் வந்து வீணாக்காமல் அதை சமைச்சு சாப்பிட்றணும். அசைவ உணவுக்கு நாம் பயன்படுத்தக்கூடாது. வார வாரம் அந்த அரிசியை எடுத்து பொங்கல் வைக்கலாம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு நாம் பயன்படுத்திக்கலாம். இப்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தட்டில் வைக்கிற அரிசியை வந்து வார வாரம் ஒன்று சக்கரை பொங்கல் வச்சு எங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அரிசி உளுந்திருக்கு இல்லையா, சாரி இட்லிக்கு மாவு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அரிசி உளுந்தில் போட்டு அரைச்சிருவாங்க. ஸோ நாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்தினா நமக்கு போகிறோம் வீண் பண்ணாமல். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை கவனிக்காமல் விட்டு அதில் எண்ணெய் ஒழுகி அதில் எறும்பு வந்து நிறைய இதெல்லாம் நடக்கிறதுனால நான் வந்து அந்த அளவுக்கு நான் விட வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இது பண்ணிட்டேன். ஏன்னா ரெண்டாவது என்னாலேயும் சரிவர பராமரிக்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது எனக்கு. அதனால் என்னால் தொடர்ந்து அதை செஞ்சால் நம்ம வந்து முறையாக செய்யணும் அப்படின்ட்டு நான் விட்டுடுறது. ஸோ நீங்கள் வந்து அரிசியெல்லாம் வைக்கிறதுனா தாராளமாக வச்சுக்கலாம். பட் ஆனால் அதை வீண் பண்ணாமல் ஏதாவது ஒரு முறையில் நாம் வீட்டுக்கு பயன்படுத்திடுங்க சரியா. அசைவ உணவுக்கு இல்லாமல் நாம் அதை பயன்படுத்திடணும் சரிங்க. இப்போ என் மகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மண்டபத்தை காட்ட போகிறாங்க. இந்த மண்டபத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம தந்தி விநாயகர். இந்த தந்தி விநாயகருக்கு என் மகள் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ண போகிறாங்க. அதை பார்க்கலாமா? அது முதல்ல கீழேருந்து வைக்கணும், சின்னதாக வை. ஏன்னா சின்ன பிளேயர் தானே. அங்கெல்லாம் வைக்க வேண்டாம், அதனால் ரொம்ப வச்சேன்னா அதில் ஒன்றும் தெரியாது. அதனால் ஒரே ஒரு பொட்டு, ஒன்று அல்லது மூணு பொட்டு அவ்வளோதான். அங்கெல்லாம் வச்சேன்னா அப்புறம் தாயிடும். நாம் இப்போது வந்து குழந்தை வந்து இந்த மாதிரியெல்லாம் பொட்டு வைக்கிறாங்க இல்லையா, இது வந்து அடுத்த வாரம் கழுகுறச்ச என்ன ஆகும்னா காஞ்சி போய் அந்த தண்ணி பட்டு ஈரமாகி அந்த கேப்பில் போய் எல்லாம் ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா பாருங்கள் நல்ல குட்டி குட்டி கேப் நிறைய இருக்குது செஞ்ச அந்த ஒரு இதில். ஸோ நாம் வந்து இதுக்குன்னே அதாவது சுவாமி படங்கள் கழுகிறதுக்குன்னே தனியாக ப்ரெஷ் வச்சு நாம் அதை க்ளீன் பண்ணிடணும். அந்த ப்ரெஷ் வந்து புது ப்ரெஷ்ஷாக நாம் வந்து எடுத்துக்கணும். வெரி குட். அடுத்த மண்டபத்துக்கு, இந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா தேரில் வாங்கினது. இங்கே இருக்கு போட்டு வச்சது. இங்கே ஒன்று மட்டும் வைப்போம். நாங்கள் தேரில் வாங்கின மண்டபம் இது. எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து முருகனை தேடிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் முருகன் கிடைக்கல, பிள்ளையார் தான் கிடச்சிட்டு வந்தாங்க. சரி ஏதோ ஒன்று நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்தால் போதும் அப்படின்ட்டு நாங்களும் வாங்கிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண விடுங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு படிப்புன்னு படிப்பை மட்டுமே நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான சில அத்தியாவசிய விஷயங்களையும், ஏன்னா நம்மளால் முடியலன்னா நாளைக்கு அவங்க அதை செய்யுமா அப்படின்னு நாம் சொன்னால் கண்டிப்பாக அதை அவங்க செய்யணும். அந்தளவுக்கு அவங்களுக்கு நாம் வந்து அவங்கள ஊக்கப்படுத்தணும். செஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா, வச்சிட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது மண்டபத்தோட.
சரி அங்கே வச்சுட்டேன். போனை வந்து பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடிக்கு நான் வந்து பொட்டு வச்சுருக்கேன். உப்பு ஜாடிக்கு நாம் வந்து பொட்டு வச்சுருக்கோம். இந்த உப்பு ஜாடியில் உப்பு நிரப்பி நாம் வந்து சாமிக்கிட்ட வச்சுருவோம். மூணு பொட்டு வச்சுருக்கிறேன். பூ வைக்கணும், சுவாமிக்கு என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே நாம் பண்ணிடலாம். அதே போல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு தண்ணி வைக்கிற தண்ணி நிவேதனம் ரெண்டுமே வைக்கிற அந்த பாத்திரத்துக்கும் நான் வந்து பொட்டு வச்சுருக்கிறேன். அதே போல் அங்கேயும் வந்து பாருங்கள், மூணு பொட்டு வச்சுருக்கிறேன். சுவாமிக்கு தண்ணி வைக்கிறது மூணு பொட்டு வச்சுருக்கிறேன். நாம் டெய்லி அதை வாஷ் பண்ணும்போது அந்த பொட்டு அழிஞ்சிடும், பரவாயில்ல, அழிஞ்சாலும் பரவாயில்ல, நாம் வச்சிடலாம், சரிங்களா? இப்போது நான் வந்து இந்த பாபா எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியே ஆகணும். பாபா வந்து பார்த்திங்கன்னா முத நம்ம வீட்டுக்கு வந்து வியாழக்கிழமையில் தான் வந்தார். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பர்த்டே, அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காண்டி கிஃப்ட் வாங்குறக்காண்டி போனோம். போன இடத்துல நாங்கள் எங்களுக்கு வேறு பாபாவே வந்து கண்ணில் படலை. இந்த ஒரே பாபா தான் வாங்கினாங்க. எங்கள் பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி இருந்துச்சு. வாங்கினது வியாழக்கிழமையில், ஜூலை 8ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பாபா நம்ம வீட்டுக்கு வந்தார். அதனால் பாபாவை வரவேற்கும் விதமாக எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த பாபா வாங்கணும் அப்படின்னு. எனக்கு அது வந்து சரியான முறையில் எனக்கு கிடைக்காது. ஏன்னா நமக்கு சுவாமி விக்கிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு தான் ரொம்ப முக்கியம். இந்த கண் வந்து ரொம்பவே தெளிவானதாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு திருப்தியை தரும். ஒவ்வொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து கரெக்டாக அமையாது. அதுலேயே எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ இந்த பாபா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துட்டார். எனக்கு ரொம்ப இஷ்டமாயிடுச்சு. ஸோ இந்த பாபாவை நான் வழிபட்டுருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட மறக்காமல் என் மகள் பிள்ளையாருக்கு வச்சது, நான் வச்சது பொட்டு அழகாக இருக்கா இல்லை என் பிள்ளை வச்ச பொட்டு அழகாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள், சரிங்களா? இதை வந்து எனக்காக கேட்கல, ஏன்னா நான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாம் ஊக்கப்படுத்தணும் இல்லையா, அந்த ஒரு ஊக்கத்துக்காக தான் கேட்குறேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ஊக்கப்படுத்துங்க, வைக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.